கோவை மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் பார்க்கலாம். குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு இன்று கோவை மாவட்ட கூடைப்பந்து சங்கத்தின் சார்பாக சரியாக 4:30 மணி அளவில் இன்று இறுதிப் போட்டியானது இறுதிப் போட்டி நடக்கிறது. தேசிய அளவில் நடக்கக்கூடிய இந்த போட்டியில் இந்த இறுதிப் நடக்கக்கூடிய இந்த இறுதிப் போட்டியில் கேரள காவல்துறை அணியும் தெற்கு ரயில்வே அணியும் கலந்து கொண்டு இந்த இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டு விளையாட இருக்கிறார்கள். இது கோவை மாவட்டம் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வாக இருக்கிறது. கோவை மண்டலத்துக்கு உட்பட்ட நீலகிரி பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இன்று நீலகிரி மாவட்டத்தின் ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்ற வளாகத்தை சென்னையிலிருந்து வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முனீஸ்வரன் பண்டாரிநாத் அவர்கள் இன்று சரியாக காலை 10:30 மணியில் 10:30 மணி அளவில் திறந்து வைக்க இருக்கிறார். இந்த நிகழ்வில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொள்ளிருக்கிறார்கள். இது நீலகிரி மாவட்டத்திற்குரிய முக்கிய நிகழ்வாக இருக்கிறது. அதற்கு பிறகு கோவை மண்டலத்துக்கு உட்பட்ட திருப்பூர் மாவட்டம் இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் என்று பார்த்தோமானால் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு இன்று காலை 10:30 மணியளவில் நகைக்கடன் முறைகேடு தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது. தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாக கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட விவசாயிகள் இதில் பங்கேற்கிறார்கள். சரியாக காலை 10:30 மணியில் அந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடக்க இருக்கிறது. அதற்கு பிறகு பாஜக அரசின் 8 சாதனை விளக்கம் பொதுக்கூட்டம் மற்றும் பேரணி என்பது சரியாக காலை 10:30 மணியளவில் திருப்பூர் குமரன் நினைவகம் முன்பாக நடக்க இருக்கிறது. தேசிய பாஜக மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தலைமை நடக்கக்கூடிய இந்த பேரணியில் கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட பாஜக கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இது கோவை மண்டலத்துக்கு உட்பட்ட இன்றைய நிகழ்வாக இருக்கிறது.